ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா கேமிங் சேனல். ஸோ WPL ஸ்டார்ட் ஆக போது நம்மளும் WCC3 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹுமன்ஸ் ஐபிஎல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹுமன்ஸ் NPL வந்து வந்துட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சே தாறுமாறாக இருக்க போது நம்ம வந்து எம்ஐ தான், எங்கள் நம்ம வந்து மும்பை தாங்க CSK எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஹுமன்ஸ் ஐபிஎல்லில் வந்து நம்ம வந்து மும்பையை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அதே மேட்ச் தாங்க. ஸோ டெல்லி வந்து விளையாடுறாங்க, எம்ஐ எதிர்கொள்கிறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஸோ இப்போதைக்கு ஃபிக்சர்ஸ் அண்ட் ஸ்டேடியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் நிறைய இது லாக் ஆகிருக்கு, பட் ஸ்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சென்னையே வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இங்கிலீஷ் கமெண்ட்ரி இல்லைங்க, வேண்டாம், நமக்கு வந்து கமெண்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமான பேட்டர் மேத்யூஸ், ஹீலி மேத்யூஸ் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு, அவங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்கங்கிறது முக்கியமான ஒரு நாள் இருக்கும். அண்ட் பெட் முனி வந்து பார்த்தினா இருக்காங்க அந்த சைடு, பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் பேட்டராக பார்ப்போம் ஓகேவா. லைனப்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லைனப்லாம் இருக்குது, ஹர்மன் பிரீத் கார்லேருந்து ஹெமிலியாகர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபயராக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த போட்டியை பார்க்க போகிறோம். பேட்டிங் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கவிருக்கோம், எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் ரன்ஸ் வந்து போனாலும் விக்கெட்டும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் T20 மோட் இஸ் ஆன் அப்படிங்கிறது தான். ஸோ டாஸ் டைம் ஃபார் தி டாஸ் டெய்ல் கொடுத்துருக்கேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ டாஸ் யார் வின் பண்ணுறா? இல்லைங்க, நம்ம வின் பண்ணலங்க. ஸோ எலெக்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங், நம்ம பேட்டிங்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு டோட்டலை கொடுத்தோம்னா அவங்களால அடிக்க முடியாது, கொஞ்சம் ப்ரெஷர் ஆவாங்க. டெஃபினெட்லி சேசிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ரன்ஸ் வந்து ஒரு 160-170 மேலே போயிடுச்சுனாலே, எஸ்பெஷலி நம்ம வந்து WPL வந்து மேக்ஸிமம் ரன்ஸ் வந்து ஒரு 170 அதுக்கு மேலே போனாலே பிக் ஸ்கோராக தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனப்லாம் ரெடியாகி ஃபீல்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. ஸோ ஹீலி மெத்யூஸ் ஸ்டான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஜ்மேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், செமையாக இருக்குது. ஸோ மேத்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருப்பாங்க, வெஸ்ட் இண்டீஸ் முடியாத ரா பவர் தெரிய போகுது, தெறிக்க விடுறோம். எஸ் 4 3 2 1 ஆர் யூ ரெடி, லெட்ஸ் ப்ளே. ஆஹா, தானோஸ் லொட்டி வந்து வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஃபீல் கொடுக்கு. ஸோ WPL ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, அதாவது WNPL அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் ஷார்ட், ஆ ஏங்க ஸ்ட்ரோக்கே மேக் பண்ணலங்க, எப்படிங்க இது அவுட் ஆனிச்சு. மேத்யூஸ் கான், பிக் விக்கெட், அவங்க தாங்க ஒரே ஆள். ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி கவலையே படலை, அதே மாதிரி ரன்ஸை பற்றியும் கவலையே படலைங்கிற மாதிரி பவுலிங்கை பற்றியும் கவலையே படல, எல்லா பாலும் அடிப்பான அடிக்கக்கூடியவங்க அவங்க தான், அவங்க அவுட் ஆகிட்டாங்கங்க. ஸோ பேட்டியாக வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிக் ப்ளோங்க மும்பைக்கு, எடுத்த எடுப்புலையே பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஸ்ட்ரோக், பரவாயில்லங்க, 2 ரன் வந்துருச்சு, ஈஸி 2 தான். பட் ப்ரெஷர், ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருக்காங்க மேத்யூஸ். என்னங்க இது, சே, ஸ்டில் சான்ஸ் இருக்குது. ஐயையோ, பீட்டனுங்க, செமையாக போடுறாங்க ரெனா வந்து. ஓ, அவுட்டா, ரிவ்யூக்கு போயிருக்கு, க்ளோஸுங்க க்ளோஸுங்க, அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவுட்டு தாங்க, போச்சு, இறங்கி சுற்றுறோம், ரன்ஸே இல்லை. ஸோ ஹர்மன் பிரீத் கார் வந்திருக்காங்க, முக்கியமான பிளேயர்ஸ், ஒரு சைடு சாலிடாக ஆடுவாங்க விக்கெட் எதுவும் இழக்காம. ஹர்மன் பிரீத் கார் ப்ளீஸ் கொஞ்சம் ஆடுங்க, நிலச்சி அப்போ நல்ல ஷாட்டுங்க, பவுண்ட்ரி வரப்போதா, வந்தால் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியாக இருக்குங்க இந்த WPL. எஸ் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வந்திருக்குங்க, அதுவும் ஹர்மன் பிரீத் கார் பேட்டில் இருந்து, சூப்பர் ஷாட் அண்ட் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால், ஆஹா நல்ல ஷாட்டுங்க, பட் தேவையில்லைங்க இப்போதைக்கு ரன்னு தேவையில்லை, பரவாயில்லைங்க பொறுமையாகவே அடிக்கலாம், தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகிடாதீங்க. 6-2 இருக்காங்க, விக்கெட்டு போச்சுங்க. ஸோ இப்போதைக்கு விக்கெட் இழந்துட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. ஃபஸ்ட்டு பாலே ஹெலி மேத்யூஸை அவுட் எடுத்துட்டாங்க. ஸோ சும்மா டச் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு, ஃபீல்டருக்கு டேரெக்டாக கேட்ச் போயிடுச்சு.
இட்ஸ் ஓகே, அதை அப்படியே மறந்துட்டு நம்ம ஆட வேண்டியதுதான். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ இருக்குது, ஸோ டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணலாம். ஷார்ட்டுங்க, பவுண்ட்ரி வந்திருக்கு, ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக ட்ரை பண்ணுறாங்க. செட் ஆகட்டுங்க. ஆஹா, நல்ல பவுண்ட்ரிங்க. குயிக்கர் ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்டில். இந்த தடவை ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஷாட்டுங்க பவுண்ட்ரி. ஸோ இரண்டாவது பவுண்ட்ரி, தேர்ட் பால், ஹேட்ரிக் பவுண்ட்ரி வருமா? அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. விட்டு கொடுத்து அடிச்சிருக்காங்க, கேச்சுங்க, முடிஞ்சது, அவ்வளோதான். ரெண்டு பவுண்ட்ரி தொடர்ச்சியாக அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஹேட்ரிக் பவுண்ட்ரிக்கு ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் பேரும் அவுட்டாக இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ வந்து எமிலியா கேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ரெண்டு கேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கொஞ்சம் சாலிடாக ஆடணுங்க, இந்த மாதிரி ஆடினா கண்டிப்பாக போக முடியாதுங்க. மூணு விக்கெட் இழந்துட்டாங்க. எம்ஐ ரொம்ப தடுமாற்றம் இருக்குது. எம்ஐ எம்ஐன்னே சொல்கிறேன், மும்பைன்னு சொல்லலாம், அதுதான் ஆப்டாக இருக்கும். சிங்கிள்ங்க, ஈஸி சிங்கிள்ங்க, கரெக்டாக ஓடிட்டாங்க. நோ பால் கிடச்சிருக்குங்க, நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. கொஞ்சம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நோ பால் கிடச்சிருக்கு. ஹர்மன்பிரீத் காருக்கு கிடச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அடிக்க போவாங்க. ஷாட்டுங்க அடிச்சிருக்காங்க, பவுண்ட்ரி போயிருக்குங்க, செம ஷாட்டுங்க. ஸோ கொஞ்சம் வித்து இல்லை, பட் க்ரியேட் பண்ணி அடிச்சிருக்காங்க ஹர்மன்பிரீத் கார். ஆஹா, ஐயோ, எல்பிடபிள்யூங்க, ஐயோ, ரொம்ப க்ளோஸுங்க, சான்ஸே கிடையாது, சொருவியும் எடுக்கலை. ஹர்மன்பிரீத் கார் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பர் கிளம்புறாங்க, ரொம்ப மோசங்க. பேட் என்னங்க அந்த இடத்துல நிற்குது. இப்போ ஏ கார் வந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து கார் காராக இருக்குது, பட் பெரிய இன்னிங்ஸ் தேவைங்க. இங்கேருந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் தேவை. யார் அடித்து கொடுக்குறா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. அங்கே பவுலிங் செம்மையாக இருக்குங்க, டெல்லிக்கிட்ட பார்க்கும்போது கன்னாக பவுல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ யார் அந்த பெரிய இன்னிங்ஸை கொண்டு போகிறா? கொஞ்சம் சாலிடாக ஆடி ஆகணும், ரொம்ப சுத்தர மாதிரி தோணுது. ஷாட்டுங்க, ரெண்டு ரன் வரும், ஈஸி டூங்க. எதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் ஓடிட்டாங்க. ஸோ எமிலியாக்கு பவுண்ட்ரியா? எஸ், பவுண்ட்ரி வந்திருக்குங்க, நல்ல ஷாட்டுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு சிலர் இன்னும் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் இந்த பார்ட்னர்ஷிப் முக்கியங்க, இந்த மாதிரி ஷார்ட்ஸும் முக்கியங்க. ஸோ இன்ஃபீல்டு கிளியர் பண்ணியிருக்கு, பவுண்ட்ரி போயிருக்கு, நல்ல ஷாட்டுங்க. எமிலியா நல்ல டச்சில் இருக்காங்க, டெஃபினட்டாக ரன்ஸ் வருதுங்க நிறைய. ஆஹா, ஃபீல்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு விளையாடுறாங்க, செம ஷாட்டு, அகெயின் ஒரு பவுண்ட்ரிங்க. ஆஹா ஆஹா ஆஹா, பேக் டு பேக் டு பேக் டு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ், மலை பொழிக்கிறதுங்க. பரவாயில்ல, அந்த தவிர இவங்க பண்ணலை, ஹேட்ரிக் பவுண்ட்ரி அடிக்க ட்ரை பண்ணுறவனு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆடினாங்க. ஹேட்ரிக் பவுண்ட்ரியும் வந்திருக்கு ஈஸியாகவே, ஐயோ பேரில் வாங்கியிருக்காங்க. பட் ஹேட்ரிக் ஆஃப் பவுண்ட்ரிஸுங்க, செம. இப்போதைக்கு நல்ல சாலிடாக ஆடுறாங்க எமிலியாக்கர். ஓ, தேவையில்லைங்க, ரன் அவுட் ஆகாதீங்க இந்த சூழ்நிலையில், நல்லா போய்கிட்டு இருக்கு இன்னிங்ஸ். ஸோ மூணு ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34க்கு 4 விக்கெட் இழந்திருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, ரெய்னா வந்திருக்காங்க பவுல் பண்ணுறதுக்கு. ஷாட்டுங்க, ஃபீல்டரு இல்லைங்க அந்த சைடு, அப்பா இப்போ தான் வந்திருக்காங்க, சான்ஸே கிடையாது, பவுண்ட்ரியை நிறுத்தவே முடியாது, பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஒரு திட்டத்தோடு தாங்க இருக்காங்க ரெண்டு பேட்டர்ஸுமே. முக்கியமாக எமிலியாக்கர் ஒரு சைடு அடிக்கிறாங்க, இன்னொரு சைடு இன்னொரு கேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. செம செமையாக போய்கிட்டு இருக்கு.
ஷாட்டுங்க. இந்த தடவை செம்மையாக பிக் பண்ணியிருக்காங்க பந்த, பவுண்டரி திசையை நோக்கி பறக்குது. லாஃப் தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, கிரவுண்டடாக வைக்கணும்னு நினைக்கல. 19 ரன்னுக்கு போயாச்சு. ஷாட்டுங்க, இந்த தடவை பேக்கில் தட்டி விட்டாருங்க. ஸோ செம ஷாட்டு. அகெயின் ஹேட்ரிக் பவுண்டரி வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போதைக்கு இருக்குது. அதே ஷாட்டு கொஞ்சம் ஒய்டாக இந்த சைடு அடிச்சிருக்காங்க. பட் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடை ஃபேவர் பண்ணுறதை பார்க்குறோம். பவுல் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி, ட்ராப் பண்ணுற மாதிரி தெரியலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் டெலிவரிஸ் நிறைய வருது. பேடில் பேடில் போடுறாங்க, கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஃபீல்டர்ஸை இந்த தடவை வச்சுருக்காங்க, ரெண்டு ஃபீல்டர்ஸ் அந்த திசையில் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க ட்ரை பண்ணாங்க, அவுட்டுங்க. எல்பிடபிள்யூ வாங்கியிருக்காங்க, முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்கங்க. ஸோ நாட் அவுட்டாக இருக்க சான்ஸ் இருக்குமா? சென்டரில் பட்ட மாதிரி தோணுச்சு ஃபஸ்ட்டு வியூவில். இல்லைங்க இல்லைங்க, எங்கேயோ போகுதுங்க. க்ளோஸாக இருக்குமோன்னு நினச்சோம், ஷார்ட் அடிக்கல, பட் டெஃபினட்டாக வெளியே போயிருக்குங்க. பரவாயில்ல, நாட் அவுட்டுங்க. ஸ்டில் ஹோப் இருக்குங்க நல்ல ஒரு பிக் ஸ்கோர் வர்றதுக்கு. ஸோ 51-4 சொல்லிட்டு 4 ஓவர் முடிவில் இந்த பார்ட்னர்ஷிப் முக்கியமான காரணமாக இருக்குது. அதுலேயும் எமிலி அகர் க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடியிருக்காங்க. ஷாட்டுங்க, ஆஹா, ரிஸ்கி ரன் தான் பட் ஓடிருக்காங்க. ஷாட் சிங்கிள் மட்டுமே. பவர் பிளே கெடுத்து நம்ம ஆட்டோ பிளே பண்ணிடலாம் ஓகேவா மக்களே? ஸோ எந்த அளவுக்கு ரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பந்துகள் இருக்கு. ஆஹா, 2 ரன் வருங்க. இல்லைங்க, பட் சிங்கிள் மட்டுமே ஓடிருக்காங்க. 2 ரன் ஓடிருக்கலாம், பட் இப்போதைக்கு எம்லியாக்கர் ஸ்ட்ரைக் வச்சுருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, ஃபீல்டரை பீட் பண்ணியிருக்கு, பட் பவுண்ட்ரி போகாது. 2 ரன் வருங்க. எஸ் நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 30 ரன் வந்துருச்சுங்க 14 பந்தில். ஆஹ், அகெயின் நல்ல ஷாட். ஆ, நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், பட் ரன் அவுட்டுக்கு சான்ஸே இல்லை, உள்ளே வந்துட்டாங்க. ஐயோ, லாஃப் பண்ணியிருக்காங்க, கேட்சை விட்ருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பட் கேட்சை விட்ருக்காங்க. 2 ரன் வந்திருக்கு. அமந்தீப் கார்கு நல்ல ஒரு லக் இருக்குங்க. ஸோ 59-4 செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ மெயின் லீடர் ஹர்மன்பிரீத் கார் அவுட் ஆயாச்சு, ஹீலி மேத்யூஸ் அவுட் ஆயாச்சு, பட் ஸ்டில் அந்த ஹோப் இருக்குங்க. மும்பை வந்து ஸ்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரின் பேட்டர் அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் இப்போ க்ரீஸில் இருக்கிறாங்க. இப்போ எமிலி அகர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிக் இன்னிங்ஸ் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தோணுது. ஷார்ட்டுங்க. ஸோ பவர் பிளேயினுடைய லாஸ்ட் ஓவருக்கு வந்துட்டோம். 2 ரன் வந்திருக்கு. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸுங்க. 2 பேரும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. நோ பால் வேறு சொல்லவா வேணுங்கிற மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலையில். எமிலி அகருக்கு தான் கிடச்சிருக்கு. அமன்தீப் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் ஃபீல் இருக்கும், நமக்கே கிடச்சிருக்கலாமோ சிங்கிள் மட்டும் ஓடி அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் கேப்டலைஸ் பண்ணியிருக்காங்க, பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் அப்படியே இருக்குங்க. சாலிடாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்டர்ஸுமே. நல்ல ஷாட்டுங்க, சிக்ஸரா. இந்த டபிள்யூபிஎல்னுடைய ஃபஸ்ட்டு சிக்ஸர் வந்திருக்குங்க. டபிள்யூஎன்பிஎல்னுடைய ஃபஸ்ட்டு சிக்ஸர், சான்ஸே இல்லை. அதுவும் எமிலி அகர் பேட்டில் இருந்து வந்திருக்கு. இதுதாங்க ஃபஸ்ட்டு சிக்ஸர் இந்த டபிள்யூபிஎல்ல.
ஆஹா, ஃபீல்டர்ஸ் இருக்கிற திசை தெரியும். இன்ஃபீல்டை லைட்டாக கிளியர் பண்ணாங்க, அவுட்ஃபீல்டாக கொஞ்சம் பிளேயர் ஓடி வர்றதுக்குள்ளே ரெண்டு ரெண்டை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. 50 வரப்போகுதுங்க. எம்லியாக இருக்கு நல்ல ஒரு சாலிடாக தெரிறாங்க. ஃபிட்னஸ் அந்தளவுக்கு இருக்குது. ஷாட்டுங்க, பவுண்ட்ரி சுவாராக வரும். தடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. நம்ம ஷாட் அண்ட் சம பார்ட்னர்ஷிப் வந்துக்கிட்டு இருக்குங்க, இங்கே பயங்கரமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ 50 வேற வரப்போகுது. எம்லியாக இருக்கு இந்த பாலோட வருமா? எஸ், 50ங்க. ஸோ ஃபஸ்ட்டு 50 WNPL சம ஷாட் அண்ட் 2 ரன் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் 21 பால்ஸில் 51 ரன்ஸ், சம இன்னிங்ஸுங்க. சான்ஸே இல்லை, எல்லாருமே அப்ளாஸ் பண்ணுறாங்க. ஏன் இருக்கக்கூடாதா, அந்தளவுக்கு இன்னிங்ஸ் ஆடியிருக்காங்க. சமங்க, ஹேட்ஸ் ஆஃப். ஸோ டீம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு தான் இருந்தாங்க, பட் பவர் பிளேயில் 80 ரன்னுங்க. இன்னும் ஒரு பால் இருக்குது. பவுண்ட்ரி வருமா? 84 முடிப்பாங்களா? இல்லைங்க, 82 முடிச்சிருக்காங்க. ஸ்டில் நாட் பேடுங்க, கிரேட்டுங்க. பவர் பிளே இந்த மாதிரி பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணி பவர் பிளே இவ்வளோ பெரிய ரன்ஸ் கொண்டு வந்ததுங்கிறது இது வரைக்கும் பெருசாக இல்லை WPL. பட் இப்போ வந்திருக்குங்க ரெண்டு பேருக்கு இடையில். ஸோ இதோட நம்ம ஆட்டோ பிளே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ ரொம்ப நேரம் போயிடுச்சு, இப்படியே நம்ம போனலாம் எவ்வளோ நேரம்னாலும், பட் ஸ்டில் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். 100 வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போதைக்கு இருக்குது. பட் ஆட்டோ பிளே பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். 203-10ங்க. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆல் அவுட் ஆகிட்டோம் 16.5 ஓவர்லேயே. சே, நம்ம இருந்தால் கொஞ்சம் பெட்டராக பேட் ஆடியிருப்போம். 85 ரன்னுங்க. எம்லியாகர் அண்ட் முக்கியமான விக்கெட்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். டேவல் அண்ட் டெட்டைன். ஸோ இதுக்கடுத்தது 2 விக்கெட் வந்து ரேனா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 விக்கெட்ஸ் வந்திருக்கு. ஸோ எம்லியாகர் 85 ரன்னு 39 பால்ஸில் அண்ட் கசி வந்து பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 23 சொல்லிட்டு எடுத்தது. அஃப்கோர்ஸ் 20 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பெத் முனி இறங்குறாங்க, கிளம்புறங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதையும் நம்ம ஆட்டோ பிளே தான் மக்களே பண்ண போகிறோம். செம்மையாக பவர் பிளேயே பார்த்துட்டோம். ஒரு இன்னிங்ஸ் வந்து அந்த பவர் பிளேலேயே போயிட்டு இந்த இன்னிங்ஸ் வந்து மொத்தமாகவே ஆட்டோ பிளேயில் போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ பவுலர் யாராவது ஒருத்தங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பவர் பிளே அண்ட் மற்ற இடங்கள் ஓவரால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆட்டோ பிளே ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஓகேவா? எஸ், 20 ஓவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எம்லியாகர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்சுங்க. 39 பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. செம இன்னிங்ஸுங்க. ஸோ ஓவரால் சம்மரியும் எடுத்து பார்த்துடலாமே. ஸோ இப்போதைக்கு இதை கட் பண்ணிட்டு மேட்ச் சம்மரி பார்ப்போம். ஸோ பிளேயர் ஆஃப் தி மேட்ச் எம்லியாகர் அண்ட் 175/5 சொல்லிட்டு விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ டாப் ஸ்கோரரே சஃபாலி வர்மா தான் அவங்க தரப்பில் டெல்லியில் பார்க்கும்போது. ஸோ செம்மையாக போச்சு ஃபஸ்ட்டு மேட்சே WNPL. வெயிட் ஃபார் மோர்.